நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணீங்க, செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கள்ளக்காதல் பிரச்சனையால் வாலிபரை துண்டு துண்டாக வெட்டி வீசிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே உள்ள உடையநாச்சி கிராமத்தைச் சேர்ந்தவர் அழகப்பன் வெளிநாட்டில் வேலை பார்த்து வருகிறார். இவரது மனைவி விஜயா, இவர்களுக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். அதே பகுதியை சேர்ந்த மணிவேல் கூலி வேலை பார்த்து வந்துள்ளார். இவருக்கும் விஜயாவுக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டது. இது நாளடைவில் கள்ளக்காதலாக மாறியுள்ளது. இவர்கள் இருவரும் தனிமையில் இருந்துள்ளனர். மணிவேல் தினமும் விஜயா வீட்டுக்கு சென்று உல்லாசமாக இருந்துள்ளார். இந்த நிலையில் வெளிநாட்டில் வேலை செய்த அந்த அழகப்பன் கடந்த 1 மாதத்துக்கு முன்புதான் ஊருக்கு வந்துள்ளார். தனது மனைவி விஜயாவுக்கும் வாலிபர் மணிவேலுக்கும் இடையே கள்ள தொடர்பு இருந்தது தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து அவர் வாலிபர் மணிகண்டனை சந்தித்து தனது மனைவியுடன் பேசக்கூடாது என எச்சரித்துள்ளார். ஆனாலும் மணிவேல் தனது கள்ளக்காதலை கைவிடவில்லை என்று தெரிகிறது. இதையடுத்து நேற்று காலை 11 மணி அளவில் அவலூரில் காட்டுப்பகுதியில் மணிவேல் சென்றுள்ளார். அப்போது அங்கு மறைந்திருந்த 8 பேர் கொண்ட கும்பல் மணிவேலை சுற்றி வளைத்து அவரை சரமாரியாக அருவாளில் வெட்டி வீசியது. இதில் பலத்த காயமடைந்த மணிவேல் இரத்த வெள்ளத்தில் அதே இடத்தில் பரிதாபமாக சரிந்து விழுந்தார். இதுக்கிடையில் மணிவேலின் அலறல் சத்தம் கேட்டு காட்டுப்பகுதியில் இருந்தவர்கள் அங்கு ஓடி வந்தனர். இதை பார்த்த அந்த கும்பல் அங்கிருந்து தப்பி ஓடியது. இதில் 3 பேரை அவர்கள் மடக்கி பிடித்து தர்மடி கொடுத்துள்ளனர். மீது 5 பேர் தப்பி ஓடியுள்ளனர். பின்பு பிடிபட்ட 3 பேரையும் போலீசாரிடம் ஒப்படைத்தனர் அப்பகுதி மக்கள். போலீசார் அவர்களிடம் விசாரணை நடத்தியதில் அவர்கள் நெய்வேலியை சேர்ந்த கதிர்வேல், பார்த்திபன், சுத்ராஜ் என்பது தெரிய வந்தது. இவர்கள் அனைவரும் கூலிப்படையை சேர்ந்தவர்கள் என்று கூறப்படுகிறது. தப்பி ஓடிய 5 பேரையும் போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். கள்ளக்காதல் பிரச்சனையால் வாலிபர் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இது போல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.